வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம வீட்டை அழகா வெச்சுக்கணும் அப்படிங்கற ஆசை நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பா இருக்கும். சோ அதுக்காக ஒரு சூப்பரான பிளேஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டப் போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டாக நான் ஷாப்போட டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். இந்த ஷாப் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கும்ஹாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்க்ளூசிவான பாட்ரி ஷாப் தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் அண்ட் தென் யூனிக்கான கிளே பீசஸ் வந்து வச்சுருக்காங்க. இவங்க உருவாக்கின எல்லா பொருளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளேவால் செய்யப்பட்ட ஹேண்ட்மேட் திங்ஸ் தான். ஸோ ரொம்ப அற்புதமான யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இவங்கக்கிட்ட இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இப்போ நம்ம சேனலில் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது பீசஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணனிங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைன் டெலிவரியும் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக வந்து அவங்களுக்கு உங்களுக்கு வந்து டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியா வந்து அவங்க ஷிப்பிங்கும் பண்ணுறாங்க. நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம ஷாப்பை வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் அவுட்டர்லேருந்து பார்த்துருக்க போது பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் ரொம்ப ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்துட்டு இவங்க வந்து இதை வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஈரோட்லேயே ஃபஸ்ட்டு ஷாப் அப்படின்னா இந்த கும்ஹாரி எக்ஸ்க்ளூசிவ் ஷாப் தான். ஸோ ரொம்ப அழகான டிசைன்ஸ் அண்ட் யூனிக்கான டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா செப்பரேட் செப்பரேட்டாக பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். சரி வாங்க நம்ம இப்போ எப்படி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஃபஸ்ட்டு விநாயகர் சிலை, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா புத்தர், கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி எல்லா கடவுளினுடைய ஸ்டாச்சுமே வந்து வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேண்ட்மேடு, அதுவும் இல்லாமல் வந்துட்டு களிமண்ணால் செய்யப்பட்டது. ஸோ ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கிறது புத்தா. ஸோ புத்தா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரலுமே வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ஆப்ஷனாக சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வந்து கலர்ஸும் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம அச்சிய பாத்திரம்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த பாட் வந்து நம்ம வைக்கிறதுக்காக வச்சுருக்கிறது. ஸோ அது மேலே வந்து அழகாக ஒரு விநாயகர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃப்ளவர் வச்சு டெக்கரேட் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும். அடுத்தது ஹேங்கிங்ஸ். ஹேங்கிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக இருந்துச்சு. ஸோ நிறைய டிசைன்ஸ் இருந்தது ஹேங்கிங்கில். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும் பெல், அதுக்கப்புறம் அந்த ஒரு மாதிரி ஸ்டிக் மாதிரி இருக்க ஹேங்கிங், அந்த மாதிரி நிறைய இருந்தது. எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுக்கு ஐடியாஸ் இருக்கிற அளவுக்கு கலர் வந்து நிறையாவே இருந்தது. அச்சய பாத்திரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த ஷேப்பில் இருக்கிறது. அடுத்தது அதுக்கு கீழே வந்து பாருங்கள் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் வந்து ஹேங்கிங்க்கு அழகாக பெல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த அச்சிய பாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ரொம்ப அழகாக வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க, அது இல்லாமல் பிளாக் கோட்டடு. ஸோ பெயிண்டிங்கும் வந்து ரொம்ப யூனிக்காக சூப்பராக இருந்துச்சு. அடுத்ததாக குபேரன். குபேரன் வந்து இந்த ஸ்டாச்சு தான் நான் பார்த்தேன். ஸோ இதுவே நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து பாருங்கள் தலையாட்டி பொம்மை ரொம்ப அழகாக இருந்தது இது பார்க்கவே. ஸோ இது வந்து நம்ம ரொம்ப மனசு ரிலாக்ஸாக இருக்கும்போது கூட நம்ம வந்து இதை மாதிரி ஷேக் பண்ணிவிட்டு நம்ம விளாண்டுருப்போம். ஸோ இது வந்து நம்ம எக்ஸ்க்ளூசிவாக இங்கே கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. புத்தர் பாருங்கள் பிங்க் கலரில் ரொம்ப அழகாக இருந்தது அதுவுமே. அடுத்ததான் நீங்கள் என் கையில் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளவர் பாட்ஸு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு கிளேனால் செய்யப்பட்டதான். ரொம்ப சூப்பரான டிசைன் இது. இது எல்லாமே வந்து நம்ம வெளியில் தான் அதிகமாக பார்த்துருப்போம். ஸோ இங்கே வந்து இந்த ஹேண்ட்கிராஃப்ட் ஐட்டம் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயந்தான். ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ்லேயும் இவங்கக்கிட்ட கிடைக்குது. ஈவன் வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 ருபீஸ்லேருந்து உங்களுக்கு 1 லேக் வரலுமே இவங்கக்கிட்ட வந்து எல்லா திங்ஸுமே இருக்குது. ஸோ இந்த பாட் வந்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி அதுக்கு அழகான ஹேங்கிங்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த பெயிண்டிங்கினுடைய அந்த டாட் டாட்டாக பண்ணியிருக்கிறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நேரில் பார்க்கும்போது. கீழெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து பெல் வச்சுருக்காங்க. இந்த பெல்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம லைட் செட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஈவன் குட்டி குட்டி சைஸில் இருக்க பெல் கூட இருந்தது, நம்ம வீட்டில் அழகாக ஹேங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லைட் ஃபிட் பண்ணிட்டோம்னா அந்த ஹோலில் வந்து ரொம்ப அழகாக தெரியும். அடுத்ததான் இதெல்லாம் வந்து ஷோ பீஸ் தான். நம்ம கப்பு அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அதிலே டிஃப்ரெண்ட் ஷேப், பென் ஸ்டாண்டாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது.
அடுத்ததா இது இந்த ஸ்டாச்சு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் கிருஷ்ணர். ஸோ அவங்க அம்மா மடியில் இருக்கிற மாதிரி, அதே மாதிரி கிருஷ்ணரோட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் அவங்க அவர் எப்படிலாம் இருப்பார் அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஃபிங் புத்தா. ஸோ அவர் வந்து எப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாரு, ஐஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கிறது, இயர்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கிறது அந்த மாதிரி. அடுத்ததாக ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் திருவள்ளுவரும் இருந்தார். அது வந்து கீழேயும் இருக்குது, நான் அது ஃபுல்லாக காட்டுறேன். ஸோ இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இந்த புத்தாலாம். இது எல்லாமே வந்து ஷோபீஸ் தான், இதிலே வந்து ஸ்மால் சைஸ்லேயும் இருக்க பாருங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சைடு எல்லாமே சாமியோட தான். ஸோ விநாயகர் பாருங்கள், புக் வந்து படிக்கிற மாதிரி அந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ். அதுவும் வந்து இது எல்லாமே வந்து ஹேண்ட்மேட் அப்படிங்கும் போது ரொம்ப ஒரு வித்தியாசமாக தான் எனக்கு இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட் ஸ்டாண்ட் தான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஹேண்ட்மேட் கிடையாது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா வுட் ஐட்டம்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிஃப்ட் ஐட்டம்ஸ். ஸோ இங்கேயும் பாருங்கள், குட்டி குட்டி குட்டியாக அழகழகாக பாட் எல்லாமே வந்து பெயிண்ட் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் கீழே பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கார். இது வந்து ஷோபீஸ் தான். ஸோ இது வந்து நம்ம ஷோகேஸில் வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பயங்கர வெயிட்டுங்க, இதுவுமே வந்து கிளேயால் செய்யப்பட்டது தான். ஸோ நான் தூக்கும்போது நல்லாவே அது வெயிட்டாக இருந்தது. அடுத்தது இது எல்லாமே வால் ஹேங்கிங்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருவள்ளுவர் நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இதுவுமே இவருமே வந்து கிளேயால் வந்து உருவாக்கப்பட்டது தான். ரொம்ப வெயிட்டுங்க நான் தூக்கும்போது. ஸோ ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம், ஆனால் வாங்கி வச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைரல் ஹேங்கிங்ஸு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் ஃப்ரண்டில் வந்து ஹேங் பண்ணிவிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததான் இந்த டிசைன் டிசைனாக பாட்ஸ் வந்து ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சேவலோட ஷோபீஸ் தான். இதுவும் ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்லேருந்து குட்டி சைஸ் வரலுமே இருந்தது. இந்த பிளேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா விநாயகர் வந்து இருக்கிற மாதிரி. இது வந்து அந்த சீர் செய்யும் போது யூஸ் பண்ணுறதுக்கு, அந்த கொழு வைக்கும் போது யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த திங்ஸ் எல்லாமே. அப்புறம் விநாயகரோட ஹேங்கிங்ஸு. இது வந்து அந்த ஜிம்பூபா கப்பு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியே இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. இது எல்லாமே வந்து ஷோபீஸ் தான். அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட் பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ கேட் இவ்வளோ வந்து ஒல்லியாக இருந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ இது ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்தது மீரா இருக்காங்க. இது எல்லாமே வந்துட்டு அந்த ஜக்கு மாதிரி இருக்கிற அந்த டிசைன்ஸ் தான். அதே மாதிரி வால் பெயிண்டிங்ஸும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப வெயிட்டாகவே இருந்தது. நான் தூக்கலை, பட் நான் அவங்க வந்து சொன்னது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப வெயிட்டான கனமான இது தான். அடுத்ததான் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேண்டில். இது எலிஃபேண்ட்டில் வந்து நம்ம கேண்டில் லைட்டை வந்து செட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்தது துளசி மடம் கூட பாருங்கள். துளசி மடம் கூட க்யூட்டாக குட்டியாக இருந்தது. பெரிய சைஸ் வந்து அவுட் சைடு வச்சுருந்தாங்க. அடுத்தது குதிரை, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் எல்லாமே இருக்கும். குதிரை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவன் குட்டியிலேருந்து பெரிய சைஸ் வரலுமே வச்சுருக்காங்க. யானை, புத்தர் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே பெயிண்டிங்லேயே இருக்கு பாருங்கள். ஸோ இந்த புத்தாவும் ரொம்ப அழகாக இருந்தாங்க. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா பாட்ரி கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். பாட்ரி கலெக்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜக், வாட்டர் பாட்டில், அந்த மாதிரி நம்ம இது வந்து குட்டி குட்டியாக பிளான்ஸ் கூட நம்ம வீட்லேயே வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. வாட்டர் பாட்டிலுக்கு வந்து மேலே இந்த மாதிரி வுட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி அந்த சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெயிண்டிங் பண்ண மாதிரி இருக்குது. அடுத்ததான் இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப மோஸ்ட் ரீசெண்டாக தேவைப்படுறது ஹேண்ட் சானிடைசர். இந்த சானிடைசர் வந்து மார்பிளால் பண்ணது. ஸோ செம்ம வெயிட்டாக இருந்தது நான் தூக்கும்போது. இது வந்து ஹோல்டர், நம்ம ஏதாவது ப்ரஷ் அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா பாட்டு. ஸோ இதுவுமே வந்து நல்ல வெயிட்டாக தான் இருந்துச்சு. அப்புறம் பேன், அந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டியாக வந்து பானைகள் எல்லாமே அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க. ஸோ எல்லா ஷேப்லேயும் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கப்பு பாருங்கள், நம்ம காஃபி குடிக்கிற கப்பு. ஸோ இதுவுமே வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லாவே டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிக்கான கலெக்ஷனாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து பெரிய ஜக் மாதிரி.
இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம குழம்பு ஊற்றி வைப்போம் இல்லையா அந்த பாட் மாதிரி இருக்குது. இதை நம்ம தாளிக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாட்டரி கலெக்ஷன்ஸ் தான். இங்கே பாருங்கள் பிளேட்ஸ் எல்லாமே வந்து எல்லா ஷேப்லேயும் வச்சுருந்தாங்க. ஓவல், ஸ்கொயர் அந்த மாதிரி எல்லா பிளே ஷேப்ஸ்லேயுமே இருந்துச்சு. ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பாட்டரி கலெக்ஷன்ஸ் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து பாருங்கள் நம்ம காஃபி குடிக்கிற அந்த டவரா செட்டு. அடுத்ததான் இங்கே ஃப்ரண்ட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் நம்ம வீட்டினுடைய முன்னாடி பக்கத்தை அலங்காரம் பண்ணுறதுக்கு வைக்கக்கூடிய அந்த ஸ்டூல், அதுக்கப்புறம் அதுக்கு யானை அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரானட்டால் செய்யப்பட்டது. ஸோ இந்த இடிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா வெயிட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் பண்ணுறதுக்கு. இதில் வந்து ரெண்டு கலரில், மூணு கலரில் இருந்தது, ப்ளூ அண்ட் தென் பிளாக் அந்த மாதிரி. இது வந்து கப்பு தான். இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளேயால் பண்ணதான் இந்த கப்புமே. அடுத்ததான் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர் பிளாட்ஸ், எல்லோ, க்ரீன், ரெட் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே வந்து ஷோ பீஸ். எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த ஃப்ளவர் பாட். ஸோ அதனால் நான் எடுத்து காமிக்கிறேன். இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து ஃப்ளவர் பாட்ஸ் வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த ரெட் பாருங்கள் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. என்னோடய ஹஸ்பண்ட்க்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்து, ஸோ அவர் இதை எடுத்து காட்டு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நான் எடுத்தேன். அதே மாதிரி குட்டி குட்டி பீசஸ் குட்டி குட்டியாக அழகாக அந்த ஃப்ளவர் பாட் எல்லாமே குட்டி குட்டியாக இருக்கிறது எல்லாமே நம்ம அழகாக ஷோ பீஸாக வைக்கலாம். இங்கே வந்து பாருங்கள் பெயிண்டிங்கு. ஸோ இதுவுமே வந்து கிளேனால் பண்ணப்பட்டது தான் உள்ளே இருக்கிறது எல்லாமே. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் நம்ம ஹாலில் வைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் புத்தா வந்து நிறைய கலர்ஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் ப்ளூ, ஆரஞ்சு, ரெட் அந்த மாதிரி. ஸோ நம்ம டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிற அளவுக்கு இருந்தாங்க. அடுத்தது லக்ஷ்மி, சரஸ்வதி எல்லா சாமியுமே வந்துட்டு அவங்க அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே அந்த ஃப்ளவர் பாட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌன் கலர். விநாயகர் பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி, அந்த மத்தளம் அந்த மாதிரிலாம் வச்சுருக்க மாதிரி. ஸோ இந்த ஏரியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அழகான ஃப்ளவர் பாட் டிசைன்ஸ் எல்லாமே. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலேசியா முருகன் வந்து வச்சுருந்தாங்க. இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கிளேயால் செய்யப்பட்டது தான் இதுவும் எல்லாமே. இந்த மாதிரி பீஸஸ் எல்லாமே வந்து நம்ம காரில் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த விநாயகர் ரொம்ப அழகாக இருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம காரில் வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது லிங்கம். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதியோகி. ஸோ இவங்க வந்துட்டு இந்த பீஸை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ இதுவுமே வந்து கிளேனால் செய்யப்பட்டது தான். ஸோ ரொம்ப அழகாக வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஷாப் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நிறைய யூனிக்கான பீசஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்க்க பார்க்க எல்லாமே புதுசாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. நம்மளுக்கு வந்து சர்ச் பண்ணி எடுக்கும்போது கலர் சூஸ் பண்ணுறதுக்கே கன்ஃபியூஸாக இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்தது. இதெல்லாம் வந்து பாருங்கள் இந்த மண்டபத்தில் நம்ம சைடில் பார்ப்போம்ல, அதே வந்து யூனிக்காக வந்து பண்ணி வச்சுருக்காங்க. விநாயகர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் பீகாக்கில் இருக்கிற மாதிரி, அண்ட் தென் வந்துட்டு ஒரு அம்பர்லாக்குள்ளே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா சேம் ஃப்ளவர் பாட்டு, இல்லை நம்ம எதாவது திங்ஸ் போட போட்டு வச்சுக்கலாம். ஸோ இதுவுமே ஹேங்கிங் மாதிரி தான். ஸோ அதுக்கு வந்துட்டு ரோப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேங் பண்ணுறது ரொம்ப சேஃபாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டைன்ஸ். நம்ம வீட்டுக்கு வெளியே வந்துட்டு இதுக்கு வந்து நம்ம வாட்டர் கனெக்ட் பண்ணி பண்ணுற மாதிரி ஃபவுண்டைன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸில் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா விளக்குலேயே வந்துட்டு ஃபவுண்டைன் ரெடி பண்ணியிருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன இல்லையா அந்த குதிரை வந்து பெரிய பெரிய சைஸில் வந்துட்டு டெக்கரேட்டிவ் பீசஸ்க்காக வச்சுருக்காங்க. இது வந்து புத்தர் ஃபவுண்டைன், அடுத்தது விநாயகர் ஃபவுண்டைன்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எல்லா சாமியிலையுமே ஃபவுண்டைன் இருந்தது. இது பாருங்கள் வெறும் யானை மட்டும் இருக்கிற மாதிரி. அடுத்ததான் இந்த மாதிரி விளக்கு வந்துட்டு அடுக்கடுக்காக இருக்கிற ஷேப்ஸில் இருக்கிறது எல்லா டிசைன்ஸ்லேயுமே இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்டாண்ட் வந்து செப்பரேட்டாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக இந்த ஸ்டாண்ட் வந்து அந்த பெல் ஹேங்கிங்கோடு வச்சுருக்காங்க. அடுத்ததான்
அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இது வந்து மினியாச்சர் ஐட்டம்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்காக பேபிஸ் விளையாடுறதுக்காக. ஸோ அதுவுமே வந்து பாட்ரி கலெக்ஷன்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு, பேனு, ஜக்கு, அப்புறம் சின்ன சின்னதாக பவுலு, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. தோசை கல் பாருங்கள். ஸோ ரொம்ப சூப்பராக மினியேச்சர் ஐட்டம்ஸ்லாம் ஒரு பக்கம். இது வந்து பேபி செக்ஷன்லேயே சொல்லலாம், ஏன்னா உண்டியல் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. டாகு, பிக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸ் ஆங்க்ரி பேர்டெல்லாம் கூட இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஷேப்பில் இருக்க உண்டியல்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. இதுவுமே வந்து எல்லாமே கிளேனால் செய்யப்பட்டது. அடுத்ததான் வந்து கீழ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கவு. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்டிங்கு. நம்ம வந்துட்டு குழந்தைங்கக்கிட்ட இதை கொடுக்கும்போது அவங்க ஹோமு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜக்கு, இதெல்லாமே வந்து அவங்க அழகாக பெயிண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக இது வந்து செப்பரேட் பீஸாக வச்சுருந்தாங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிக்னுடைய ஹேங்கிங்ஸ் அந்த மாதிரி இருக்குது. இதை இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஷோ பீஸ் தான், ஆங்க்ரி பேர்டு. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது, குழந்தைங்களோட ரூமில் வந்து வைக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதில் வந்து ஆங்க்ரி பேர்டுக்கு உண்டான அந்த நாலு கலர் அப்படியே இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோபோ. இது வந்து உட்டுனால் மேக் பண்ணது. அடுத்ததான் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா டெரக்கோட்டா டிசைன்ஸு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இதுக்கு வந்து செட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இயரிங்ஸ் வித் செயின் வருது. ஸோ பீகாக்கு அண்ட் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிமிக்கி அந்த மாதிரி டைப்ஸ் எல்லா இயரிங்ஸுமே அங்கே இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே பாருங்க, எனக்கு இந்த காம்பினேஷன் பீகாக் வித் அந்த க்ரீன் கலர் காம்பினேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த நெக் பீஸை. ஸோ அதுக்கு அழகான இயரிங் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸில் எல்லாமே வந்துட்டு செயின்ஸ் எல்லாமே இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்லஸ் செட்டு அந்த டைப் வரும். இது வந்து டபுள், அந்த டபுள் ஹேங்கிங் மாடல் வருது. இது பாருங்கள் ஃபுல்லாக பீகாக்கே அந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெயிண்டிங்ஸ் தான். ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு இது எல்லாமே. அடுத்ததான் ஷாப்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட்டர் லேயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பாட்ஸ் வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்துட்டு நம்ம வந்து பிளான்டிங் பண்ணுறதுக்காக. இதெல்லாமே நல்ல ஹெவியான பிளாஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப வெயிட்டாகவும் இருந்துச்சு. ஸோ குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம பார்த்தாவே தெரியும் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவுட் சைட் ஃபுல்லாகவே அந்த மாதிரி இருந்தது. நீங்களும் என்னோட சேர்ந்து இந்த ஷாப்பை வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது பீஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இவங்க ஆல் ஓவர் இந்தியா வந்து ஷிப்பிங் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். ஸோ ரொம்ப அழகான பேக்கிங்கில் வந்துட்டு இவங்க உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் தென் சப்ஸ்கிரைப் டு ஸ்ரீஜீவிதாஸ்கோம். Thank you for watching.